நாம் ஒரு இப்போ மீட்டிங் ஹாலில் உட்காந்துருக்குறோம். நாம் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஒரு பிரேக் ஏற்படுது, இந்த பிரேக்குக்கு நம்ம வெளியே போயிடுறோம். போயிட்டு பழையபடி நாம் திரும்பி வரோம். திரும்பி வந்தாச்சுன்னு சொல்லி சொன்னால் வந்து நம்ம இதில் ஹேண்ட்பேக்கை நம்ம வச்சுட்டு போயிட்டோம், கீழத்தரையில் வச்சுட்டு போயிட்டோம். அப்போ நம்ம கீழே வரும், திரும்பி வரும் பொழுது அந்த பக்கத்தில் உள்ளவர் சொல்கிறார், நீங்கள் இந்த ஹேண்ட்பேக்கை நீங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக வச்சுட்டு போயிட்டீங்க போல தெரியுது. நீங்கள் போன கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய தேள் வந்து உங்கள் ஹேண்ட்பேக்கில் நுழைஞ்சிட்டு, நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த ஹேண்ட்பேக் அப்படியே எடுத்துகிட்டு வெளியே கொண்டு போய் அதை அப்படியே ஜிப்பெல்லாம் கரெக்டாக திறந்து அந்த தேளை வெளியே எடுத்து அனுப்புறதுக்காக நீங்கள் இது பண்ணுறீங்க. தேளும் அந்த ஹேண்ட்பேக்கிலேருந்து பாதி வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ உங்கள் செல்ஃபோன் ரிங் ஆகுது. அதே நேரத்தில் உங்களை யாரோ உங்கள் ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தரவங்கள கூப்பிடுறார். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு கேட்கத்தான் செய்யுது. செல்ஃபோன் ரிங் ஆகிறது தருது, ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பேரை சொல்லி கூப்பிட்றது தருது. இங்கே தேவையில்லை, நீங்கள் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கீங்க, அது வெளியே போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் எதை அட்டன் பண்ணீங்க? தேள் மேலே தேள் தான் முக்கியம். ஏன்னா அது வந்து வெளியே போனவரை நீங்கள் செல்ஃபோன் பேசிக்கலாம், அல்லது நம்ம யார் கூப்பிட்றா என்னிட்டு எட்டி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இங்கே அங்கே இருக்கும்போது நம்ம இங்கே எங்கேயா திரும்பிட்டோம்னு சொன்னால் கையில் போட்டுருவது. அப்போ அது வந்து ஒரு ஆபத்தான ஒரு மேட்டரில் நம்ம இருக்கும் பொழுது நம்ம கவனம் முழுக்க அதில் ஃபோக்கஸ் ஆயிரும். இப்போ அதே மாதிரி வந்து இந்த நான்ங்கிறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் கவனம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் ஆயிரும். நீங்கள் ரொம்ப ஒன்றும் சிரமப்பட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணி கவனிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான்ங்கிறத மட்டும் நீங்கள் கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அந்த கவனத்துக்கு இந்த நான்ங்கிறது மேலே ஒரு அதிகமான இம்பார்ட்டன்ஸை கொடுத்துடணும். இப்போ நமக்கு சாஸ்திரங்களோ மற்ற எல்லாமே என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், எல்லா இடங்கள்லையுமே நீக்கமர இருக்கக்கூடிய இறைவன் வந்து நமக்குள்ளேயே இருக்கிறான். நமக்குள்ள என்ன ரூபத்தில் இருக்கிறான்னு சொல்லி சொன்னால், இந்த நான்கிற உணர்வாக அவன் இருக்கிறான்னு சொல்லி தான் நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுது. அதனால் அந்த நான்கிறத வந்து நாம் என்ன நினைக்கிறோன்னு சொன்னால், ஒரு சாதாரண ஒரு தன்மை, ஒரு நபருங்கிற மாதிரி எடுத்துக்கிடாதபடி, சாதாரண நபர்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் சரி அது நமக்கு தெரிஞ்ச நபர் தானே என்ன மாதிரி போயிடும். அப்போ அதை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு அப்ரோச்சில் நம்ம எடுத்தோம்னு சொல்லி சொன்னால், நம்ம நான்கிறத பார்க்கும்போது இறைவனே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு அட்ராக்ஷன் ஏற்பட்டுறது. அதே மாதிரி இப்போ உதாரணமாக அந்த இறைவனே அதில் இருக்கிறதுனால நீங்கள் இறைவனை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கலாம். எத்தனையோ விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். எல்லா எதிர்பார்ப்புகளையுமே ஒருத்தர் முக்கியமானவரை பார்த்தானா எல்லாம் நிறைவேறிடுங்கிற மாதிரி, இந்த நான்கிறவரை பார்த்தானா எல்லாமே நிறைவேறிடுங்கிற மாதிரி, இது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இதெல்லாம் வச்சுக்கலாம். இப்போ இந்த நூலில் நிறையா இது எப்படி எப்படிலாம் நீங்கள் உங்கள் மனசை வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், என்ன மாதிரி ஐடியாக்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்கள் கவனம் வந்து அந்த நான்கு மேலே ஃபோக்கஸ் ஆகும். அதுக்கு நீங்களாக நானாக சும்மா அதை எழுதி வச்சுருக்கிறேன், நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை இணைச்சிக்கலாம். மொத்தத்தில் என்ன நோக்கம், இதனுடைய பேஸ் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம கவனம் வந்து அந்த நான்கிறது மேலே மையம் கொள்ளணும். இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம மனசு எப்போவுமே நம்ம கவனம் வந்து அங்கே எங்கேயுமே மாறி போயிட்டுருக்கோம். ஒரு நேரம் இதில் பார்க்கும், ஒரு நேரம் அதில் பார்க்கும், இதில் பார்க்கும், அப்படி போகாதபடி இந்த நான் மேலே மையம் கொள்வதுன்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், இந்த கவனங்கிறது கவனத்து மேலேயே மைய கவனம் பண்ண ஆரம்பிச்சிருது. அப்போ தன்னில் தானாகவே இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் கவனம் வந்து கவனத்தையே கவனம் கவனிக்கிறதுங்கிற மாதிரி ஒரு தன்னில் தானாக இருக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு அது போயிடும். அது வந்து இந்த சில இந்த யோக சாஸ்திரங்கள் இது சம்மந்தப்பட்ட சில படங்கள் போட்டிருப்பாங்க. அந்த படங்களில் எப்படி போட்டிருப்பாங்கன்னு சொன்னால், ஒரு பாம்பு வந்து தன்னுடைய வாலையே விழுங்குறதுக்கு முயற்சி பண்ணுற மாதிரி, அதே தன்னுடைய வாலையே கவிட்டு விழுங்குறதுக்கு முயற்சி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ டோட்டல் கோல் ஆயிரும். இப்போ அதே மாதிரி என்ன சொன்னால், இந்த கவனமே கவனத்தை கவனிக்கிற மாதிரி ஒரு அம்சம் அது, நான்கிறத கவனிக்கிறது. அப்போ இது வந்து நம்ம ஒரு தேரியாக சொன்னாலுமே கூட சில கற்பனையும் கலந்துக்கிடும் பொழுது அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தியாகும். அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு ஜாஸ்தியாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் அது வந்து அட்ராக்ஷன் ஏற்படும். மற்றபடி வந்து சரி ரமணர் சொல்லியிருக்காரு நான்கிறத கவனிச்சிக்கிட்டே இரு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருன்னு சொன்னால், அது நம்ம கவனித்து கவனித்து பார்த்தானு சொன்னால் தூக்கம் தான் வந்துடும்.
அதனால் நீங்கள் வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ஸை நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த தூக்கம் நல்லா வராது. அப்போ அது வந்து உண்மையிலேயே ஒரு ஆர்வமும் ஈடுபாடும் ஒரு விகரும் எல்லாமே சேர்ந்து வந்துடும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால், அந்த நான்கிறது ஒரே நாளில் கூட சிலவங்களுக்கு ஏற்பட்டுரும். நீங்கள் அந்த நான்கிற உணர்வில் நீங்கள் கவனம் பண்ணும் பொழுது ஒரு வகையான ஒரு வைப்ரேஷன் மேலே ஃபார்ம் ஆகும். கிட்டத்தட்ட அந்த உடல் முழுசுமே ஒரு கூச்ச உணர்வு மாதிரி ஏற்படும். அதில் அந்த உடல்வதமான கூச்ச உணர்வெல்லாம் ஏற்பட்டது பிறகு கொஞ்ச நாள் அந்த கூச்ச உணர்வு இருந்துகிட்ருக்கும். பிறகு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து என்ன ஆகுதுன்னா, அதுவே ஒரு பரவச நிலையாக உங்களுக்குள்ளேயே மையம் கொள்ள ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த பரவச நிலை வந்து அப்படியே டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். பிறகு அது வந்து பிறகு நீங்கள் இப்போ நீங்கள் அது பிறகு அந்த தியானமே பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. தியானம் பண்ணலனாலும் அந்த பரவச நிலை உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அப்படி அந்த மாதிரி இருக்கிறத வந்து இதை நம்ம சர்வரூப அதாவது அந்த நிர்விகற்ப தியானம்னு சொல்கிறோம். இப்போ சிலவங்களுக்கு வந்து இது வந்து என்னென்னு சொன்னால் ரொம்ப நம்ம தியானங்களை ரொம்ப கொஞ்சம் பவர்ஃபுல் தியானம் அது, அதனால் இது கொஞ்சம் ஒரு அளவோட பண்ணணும். சிலவங்களுக்கு இந்த தியானம் பண்ணுறவங்களுக்கு சில இந்த சித்துக்கள் இதெல்லாம் கூட சித்துக்கள் சக்திகள்லாம் கூட ஃபார்ம் ஆயிடுது. இப்போ எனக்கு வந்து அதில் ஆர்வம் இல்லாதனால எனக்கு அந்த இது வரல. ஆனால் நான் சிலவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன், அது என்கிட்ட கற்றுக்கிட்டவங்களுக்கே சில சக்திகள் சித்துக்கள்லாம் கூட ஃபார்ம் ஆகிட்டுது. அதனால் இது நம்ம ஆனால் அது வந்து நமக்கு தேவையில்லாத ஒன்றுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. அந்த சித்துக்கள் மேலே நமக்கு ஆசை வயப்பட்டுட்டோன்னு சொன்னால் அது கொஞ்சம் பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுரும். அதனால் சித்துக்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணாமல் இருக்கிறது அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. மற்றபடி நீங்கள் இதை வந்து இந்த நிர்விகற்ப தியானங்கிறத நீங்கள் பழகுங்க, ரெண்டாவது பழகி பாருங்கள். அடுத்தாப்பில் நம்ம மூணாவது பார்க்கக்கூடியது வந்து விகற்ப தியானம்னுட்டு பேர். இப்போ நிர்விகற்பம் விகற்பம் இதுதான் கடைசி தியானம். இப்போ இந்த தியானம் வந்து லைஃப் லாங்காக உங்களுக்கு பயன்படும். இது வந்து ஒரு காலமும் இது நீங்கள் உங்கள் நடைமுறை வாழ்க்கையிலையுமே பயன்படும். இது நீங்கள் வந்து இது எல்லாத்துக்கும் தேவையானது, யார் வேணாலும் பயன்படுத்தலாம். இது வந்து விகற்ப தியானம்னு சொல்கிறது. விகற்ப தியானம்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம நிர்விகற்ப தியானங்கிறது வந்து எதையோ ஒரு இடத்துல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ஒரு இடத்துல அசையாத ஒரு பொருளில் அப்படியே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத வந்து நிர்விகற்ப தியானம்னு சொல்கிறோம். இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால், பலவிதமான அசைவுகளோடு இருக்கக்கூடிய பலவிதமான இயக்கங்களோடு இருக்கக்கூடியது மேலே நீங்கள் உங்கள் கவனத்தை திருப்புறது. இப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம நிறைய சம்பவங்களை சந்திக்கிறோம், நிறைய நபர்களை சந்திக்கிறோம், நிறைய சூழ்நிலைகளை சந்திக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளுமே ஒரு இயக்கத்தோடு தான் இருக்குது. எல்லாமே ஸ்ட்ராட்டிக்காக அசையாமல் ஸ்டாண்ட் ஸ்டில்லாக எந்த இயக்கமும் இல்லை. எல்லாமே ஏங்கிக்கிட்டு இருக்குது, எல்லாம் ஏதோ அசைவுகளோடு இருக்குது. அந்த அசைவுகளோடு இருக்கக்கூடிய அந்த உலகத்தை வந்து அசைவுகளோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து நம்ம வந்து நம்ம கவனத்தை அதோடு இணைக்கிறதுக்கு பேர் வந்து இந்த விகற்ப தியானம்னு சொல்கிறோம். இப்போ இதை வந்து உதாரணமாக இதை நீங்கள் பழகிறதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல இந்த நிர்விகற்ப தியானத்தில் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்ததுக்கு பிறகு இதை பழகிறதா கொஞ்சம் சரியாக இருக்கும். எடுத்த எடுப்புலேயே விகற்ப தியானத்தை பழகுனீங்கன்னு சொன்னால் அது அவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக வருமானு சொல்ல முடியாது. நீங்கள் விகற்ப தியானத்தில் கொஞ்சம் அந்த நிர்விகற்ப தியானத்தில் அந்த நான்கிற உணர்வுகளையே கவனித்து கொஞ்சம் மனசை ஒரு ஸ்டடி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் இந்த விகற்ப தியானத்தை பழகுனீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சுலபமாக பழகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து ஒரு பார்க்கில் உட்காந்துருக்கிறீங்க, நல்ல காற்றடிச்சிட்டு இருக்கு, உங்களுக்கு முன்னால் ஒரு மரம் வந்து அசைஞ்சு காற்றில் அசைஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்போ நீங்கள் அந்த மரத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அந்த மரம் அப்படியே அசைகிறது போது உங்கள் கவனம் அதோடு இணையும் பொழுது உங்கள் கவனம் அந்த கொஞ்ச நேரத்தில் அந்த கவனமே அந்த மரமாக மாறிடுது. அந்த கவனம் உங்கள் கவனத்தை வந்து அந்த மரம் வந்து முழுக்க முழுக்க ஆக்கிரமிப்பு பண்ணிடுது. இப்போ நம்ம உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம சாதாரணமாகவே நாம் எந்த பொருளை பார்த்தாலுமே நம்முடைய கவனம் நம்முடைய மனசு வந்து அந்த பொருளாகவே மாறி தான் நம்ம எந்த பொருளையுமே எந்த விஷயத்தையுமே புரிஞ்சுக்கிடுவோம். அது நமக்கு பிடித்தமான பொருளாக இருந்தாலும் சரி, பிடித்தமில்லாத பொருளாக இருந்தாலும் சரி. இப்போ உதாரணமாக ஒரு அழகான மலர் இருக்குது, நாம் அதை கவனித்து நம்முடைய கவனமும் அந்த மலரும் இணைஞ்சால் தான் நாம் அந்த மலரே நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஃபீல் பண்ண முடியும்.
அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு பாம்போ அல்லது ஏதோ ஒரு அருவறுப்பான ஒரு ஜந்துவே பார்க்குறோம், அது கூட நம்ம பிடிக்கல. இருந்தாலும் கூட ஒரு கொஞ்ச நேரத்துக்காவது உங்களுடைய கவன உணர்வு, உங்களுடைய மன உணர்வு எல்லாமே அதுவாக மாறினதுக்கப்புறம் தான் அது என்னன்னே உங்களுக்கே புரியும். அப்போ எல்லாமே வந்து நம்முடைய கவன உணர்வு வந்து அந்த பொருளாகவே கொஞ்சம் நேரம் மாறிடுது. அப்படி மாறி மாறி தான் நம்ம எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதே மாதிரி நீங்கள் அந்த மரத்தை பார்க்கும் பொழுது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே நீங்கள் அப்படியே அசையாமல் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த அசையக்கூடிய மரமாகவே மாறிடுவீங்க. அப்போ நீங்களே அந்த மரமாக மாறி இருந்து அசைஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் ஏற்படும். இப்போ இது வந்து இதே நேரத்தில் நீங்கள் ஒரு கடற்கரையில் உட்காடுறீங்க, கடலில் உங்களுக்கு முன்னால் கடல் அலை அடிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இதே தியானத்தோட நீங்கள் வந்து ஒரு டோட்டல் ஒரு ஓப்பன் மைண்டோட நீங்கள் அதை அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த கடல் அலை கொஞ்சம் நேரம் கழிச்சு என்னன்னு சொன்னால் நீங்களே அந்த கடலாக இருந்து அலை அடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு அப்படியே ஏற்பட்டோம். இப்போ இது வந்து ஒரு அசைவில்லாத பொருளோட பார்த்து இணைஞ்சான்னு சொன்னால் இதை நம்ம கற்றுட முடியாது. இந்த அசையக்கூடிய பொருளோட இணைஞ்சு நீங்கள் இது பண்ணும் பொழுது அந்த அசையக்கூடிய பொருளாகவே மாறிடும். இப்போ உதாரணமாக இப்போ நமக்கு அந்த இதெல்லாம் கிடைக்கலன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஒரு ஃபேன் வந்து மெல்ல ஓடிட்டு இருக்கிற மாதிரி வச்சுட்டாங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக ஓட்டினீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சரியாக வராது. ஒரு ஸ்லோ ஸ்பீடில் ஓடுற மாதிரி ஒரு ஃபேனை நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் கூட இந்த தியானத்தை நீங்கள் கற்றுக்கிடலாம். அப்போ முதல்ல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து இப்படி நீங்கள் வந்து நீங்கள் எந்த அசையக்கூடிய எந்த பொருளோடையுமே அந்த மனதை இணைக்கிறதுக்கு, நம்முடைய கவன உணர்வை வந்து இணைக்கிறதுக்கு நீங்கள் எப்படி எதையாவது ஒன்று வச்சு கற்றுக்கிடணும். கற்றுக்கிட்டதுக்கு பிறகு இது வந்து ஒரு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் பிறகு நீங்கள் அதை அப்ளிகேஷனுக்கு மற்ற அப்ளிகேஷனை கொண்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு நபரை பார்க்குறீங்க, அவர் பேசுகிறத பார்க்குறீங்க, பார்த்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய டோட்டல் அப்சர்வேஷன், டோட்டல் அந்த ஒரு கவன உணர்வு வந்து அவருடைய செயல்களில் அப்படியே உங்களுடைய கவன உணர்வு அப்படியே பதியுது. அப்போ கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆயிருன்னு சொன்னால் உங்களுக்கு முன்னாலேருந்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய நபராகவே நீங்கள் மாறிடுவீங்க. ஏன்னா உங்கள் கவன உணர்வு வந்து அப்படியே நீங்கள் முழு சுதந்திரமாக அவர் மேலே ரெஸ்டாகிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்துட்றீங்க. அப்படி ரெஸ்டாகிறதுக்கு அனுமதி கொடுக்கறதுனால என்ன ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி அந்த அசையக்கூடிய மரமாக மாறினீங்களோ, எப்படி அசையக்கூடிய கடலாக நீங்கள் எப்படி மாறினீங்களோ, அதே மாதிரி உங்களுக்கு முன்னால் நின்று பேசக்கூடிய நபராகவே நீங்கள் கொஞ்சம் நேரம் மாறிடுவீங்க. அப்போ ஒரு ஒன்னஸ் ஏற்பட்டோம். இப்போ இதே இது வந்து இப்படி எல்லா இதுகளையும் இது பண்ணும் பொழுது அந்த ஒன்னஸோடு இருந்துக்கிட்டு இருக்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு இருக்கிறத வந்து விகற்ப தியானம்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இது வந்து எடுத்தாப்பில் நம்ம மற்ற நபர்களை பார்க்குறோம், எத்தனையோ சம்பவங்கள் நடக்குது, அந்த சம்பவங்கள் வந்து இயக்கத்தோடு தான் இருக்குது. அப்போ அந்த இயக்கத்தோடு நீங்கள் வந்து உங்களுடைய அந்த கவன உணர்வை வந்து நீங்கள் அந்த சென்சிட்டிவிட்டியை வந்து நீங்கள் இணைக்கும்போது அந்த சம்பவமாகவோ அந்த சூழ்நிலையாகவோ நீங்களே மாறிடும் பொழுது ஒரு உங்களுக்கும் அந்த சூழ்நிலைக்கும் இடையில் ஒரு ஒரு உணர்வு ஏற்படுது, ஒரு இணைவு ஏற்படுது. இப்போ இது வந்து எக்ஸ்டர்னலாக உள்ள ஒரு அம்சம். இப்போ நமக்குமே வந்து என்னென்னு சொன்னால் எத்தனை விதமான எமோஷன்ஸ் வருது, எத்தனை விதமான தாட் வருது, நம்ம உடலில் எத்தனை விதமான ஃபீலிங்ஸ் வருது. இப்போ நம்ம அந்த எத்தனை எப்படி நம்ம வந்து எல்லா பொருள்களோடையும் இணைகிறோமோ அதே மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய எமோஷன்ஸ் மீதும், நமக்கு ஏற்படக்கூடிய தாட்டுகள் மீதும், நம்முடைய உடல் இயக்கத்து மீதும் நம்ம இதே மாதிரி நினைஞ்சுக்கிடலாம். அப்படி இணையும் பொழுது என்னென்னு சொன்னால் நமக்குள்ளேயுமே ஒரு டோட்டாலிட்டி கிடைக்குது. நம்ம அடுத்தவங்களோட இணைகிறது மூலமாக ஒரு டோட்டாலிட்டி கிடைக்குது, நம்மளோட இணையும் பொழுதும் நமக்குள்ளே ஒரு டோட்டாலிட்டி கிடைக்குது. அப்போ இது வந்து என்ன சொன்னால் நம்முடைய இயக்கங்களோட இணையக்கூடிய ஒரு பகுதி, இயக்கங்களோட இணையக்கூடிய ஒரு அனுபவம், இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் விகற்ப தியானம்னு சொல்கிறது. இப்போ இதில் நிறையா விதமான பலன்கள் பல இது எல்லாமே இருக்குது. இப்போ இதில் வந்து என்னென்னு சொன்னால் பிரச்சனைகள்லாம் வந்து ஒரு சமன்பட்ட நிலைக்கு போயிடும். இப்போ நீங்கள் அடுத்தவங்களை வந்து கொஞ்சம் விகற்ப ரொம்ப மோசமாக எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வகையான சண்டை போடுற மனநிலையோடு பார்க்குறது வேறு, ஒரு இணக்கமான மனநிலை. நமக்கு பிரச்சனை நம்ம பிடித்தமில்லாத நிகழ்ச்சிகளும் நடக்கலாம், பட் இருந்தாலும் அது ஒரு இணக்கமான நிலையில் நம்ம போய் அதை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து ஏற்படக்கூடிய ஒரு அனுபவம் என்னன்னு சொல்லி சொன்னால்
அப்போ நான் வந்து அந்த கிராமப்பகுதியில் இருந்த வசித்த காலம். அப்போ எனக்கு நாங்கள் இருந்த இடத்துல தோட்டம், அந்த தோட்டத்தில் வந்து ஒரு மோட்டார் ரூம் இருந்தது. அப்போ அந்த மோட்டார் ரூமுக்கு என்னென்னு சொன்னால், காலையில் நான் குளிக்கும்போது அந்த மோட்டரை போட்டுட்டு குளிக்கிறது போகிறது உண்டு. அந்த மோட்டார் ரூமுக்கு வந்து கதவு கிடையாது, ஒரு சும்மா இருக்குது, ஒரு திரைச்சிலை மட்டும்தான் தொங்கவிட்ருப்போம். ஒரு நாள் நான் என்ன பண்ணேன்னு சொன்னால், அந்த திரைச்சிலையை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு குளிக்கணும்னு போகும்பொழுது அந்த திரைச்சிலைக்குள்ளே ஒரு தேள் இருந்திருக்கு. அந்த திரைச்சிலையை பிடிச்சிட்டவன் என்னென்னு சொன்னால், அந்த தேள் வந்து கையில் கொட்டிட்டது. இப்போ தேள் கொட்டினான்னா எல்லாம் நிறையாருக்கும் தேள் கொட்டி அனுபவம் இருக்காது. இப்போ நிறையா பேர் எல்லாமே டவுன் சைடில் இருக்கிற மாதிரி ஆயிட்டதுனால தேள் கொட்டுற அனுபவம் நிறையா பேருக்கு இருக்குது. அந்த காலத்தில் வந்து சொன்னால் நிறையா பேர் எல்லாருமே கிராமங்களில் தான் இருப்பாங்க. தேள் கொட்டுறதுங்கிறது சர்வசாதாரணமான நிகழ்ச்சியில் ஒன்று. ஏன்னா தேள் எங்கே பார்த்தாலும் தேள்கள் இருக்கும், திடீர்னு சொல்லி அவசரத்தை தேள் கொட்டிடும். அப்போ தேள் கொட்டினான்னா வலி பயங்கரமான வலியாக இருக்கும். இப்போ நான் அந்த டைமில் இந்த தியானங்கள்லாம் பண்ணணும் நேரம் அது. அப்போது என்ன பண்ணேன்னு சொல்லி சொன்னால், அந்த தேள் வலி ஏற்படுது பார்த்திங்கன்னா, அந்த வலியை வந்து ரிசப்டிவாக நான் கவனித்தேன். அது வந்து எதிர்ப்பு தெரியாதபடி அது வலிக்க தான் செய்யுது. அது நம்ம வந்து அந்த உணர்வை வந்து அதில் அந்த தேள் வலியிலையே குவித்து அதை டோட்டலாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு அந்த தேள் வலி வந்து பூரணமாக சுதந்திரமாக இயங்கிறதுக்கு அனுமதி கொடுக்குற மாதிரி கொடுத்து அதை அப்படி அதை அப்சர்வ் பண்ணேன். அப்சர்வ் பண்ணும்பொழுது என்னாச்சுன்னு சொன்னால், முதல்ல வந்தோன்னா அந்த வலிங்கிறது வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் ஃபார்மில் இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் அந்த அப்படியே கவனிக்க ஆரம்பிக்கும் போது என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால், அந்த கான்சன்ட்ரேட்டடாக இருக்கக்கூடிய அந்த வலிக்கு இடையில் சின்ன ஒரு கேப் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிது. அப்புறம் என்னாச்சுன்னு சொன்னால், அந்த கான்சன்ட்ரேட்டடாக இருக்கக்கூடிய வலி, பிறகு கொஞ்சம் கேப்பு, அப்புறம் பழையபடி ஒரு இதே மாதிரி கான்சன்ட்ரேட்டடான இருக்கிற வலி, இப்போ இப்படி ஒரு கேப்பு, இப்படி கேப்பும் வலியும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது, அந்த கான்சன்ட்ரேட்டடாக இருக்கக்கூடிய வலிக்கும் அடுத்தாப்பில் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும் வலிக்கும் இடையில் உள்ள அந்த கேப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைய ஆரம்பிச்சது. அந்த கேப்பினுடைய டியூரேஷன் வந்து கூட